ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏடிஎம் கார்டு வச்சுருப்போம். ஓகேவா? நார்மலாக வந்துட்டு ஏடிஎம் டெபிட் கார்டு வச்சுருப்பாங்க, மோஸ்ட் காமனாக எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதில் இப்போ என்னோட கார்டு பார்த்தீங்கன்னா விசா எழுதியிருக்கோம், அதே ஒன்று உங்கள் ஃப்ரெண்டோட கார்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா மாஸ்டர்னு எழுதியிருக்கோம், அதே வந்துட்டு இன்னொருத்தவங்க பார்த்தா மாஸ்டர்னு எழுதிருக்கோம், சம் அது ரூபேன்னு எழுதிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து அதை பார்க்க போகிறோம், ஏன் வந்துட்டு இப்படி இருக்குது, என்ன ரீசன்னால வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்டில் வந்துச்சு, எதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஏடிஎம் கார்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு டேப் ஒட்டின மாதிரி இருக்கும். சம் கார்டில் ரெண்டு சில கார்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த டேப்பும் இருக்கும், முன்னாடி வந்துட்டு சிப்பும் இருக்கும். இப்போ நிறையா பேங்க்லலாம் வந்துட்டு அந்த இந்த சிப் உள்ள கார்டாக வந்துட்டு வாங்க சொல்லி வந்து கம்பல்சரியாக இது பண்ணுறாங்க. ஸோ என் டாப்பிக்கில் வந்து இது எல்லாத்தையும் தான் பண்ணி இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏடிஎம் கார்டு வந்து எது கொடுத்தாங்க ஓகேவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேங்க்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு க்யூவில் போய் நின்று ஒரு 10 பேர் 5 பேர் தான் டெய்லியும் போவாங்க. தென் வந்து நம்ம அமௌண்ட் வேணும்னா எடுத்துக்கலாம், அமௌண்ட் போடுற மாதிரி இருந்தாலும் போய் போட்டு வருவோம். பட் அப்படியே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக, அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய பேர் வந்து பேங்க்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, அதாவது நம்மக்கிட்டே வந்து கேஷ் வச்சுக்காமல் பேங்க்கில் கொண்டு போய் போடலாம், சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பர்பஸ்னால வந்துட்டு கொஞ்சம் போய் பேங்க்கில் போடுறாங்க. தென் நிறைய பேர் வந்து மக்கள்லாம் வந்துட்டு பேங்க் போகப்போ என்ன ஆகுது, நிறைய பேர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ண மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 days ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ எதுக்கு வந்துட்டு கேஷ் வந்துட்டு நம்ம என்ன கேஷ் கொடுக்குறோம், கேஷ் வந்து வாங்குகிறோம், இது தூக்கி அப்படியே வந்து வெளியில் ஒரு மிஷின் மாதிரி வச்சுட்டு செக்யூரிட்டி போடுறலாம், இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமராலாம் போட்டு வச்சுருக்கோம்னா அவங்களே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட போகிறாங்களா ஒரு கார்டு மாதிரி கொடுத்தோம்னா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஏடிஎம் கார்டு வந்து கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்தியாவில் தான் வந்திருக்கோம் பார்த்தா கிடையாது, நம்மளோட வந்துட்டு டெவலப் நேஷனில் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு வர காமிச்சிட்டாங்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இப்போ ஏடிஎம் கார்டில் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க் வந்து ஒவ்வொரு ஏடிஎம் கார்டு இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன நோட் பண்ணணும், இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு 500 கொண்டு போய் எடுக்க போகிறேன்னா என்ன ஆகுனா, என்னோடய அக்கௌண்ட்லேருந்து கரெக்டாக என் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு நான் மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? அது ஒன்று இருக்குது, என் அக்கௌண்ட்லேருந்து நான் மட்டும்தான் எடுக்கணும், வேறு யாருமே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குன்னு இப்போ திடீர்னு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 10,000 எடுக்கணும்னு நினச்சாலுமே வந்துட்டு எடுத்துட முடியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்றாக வேணும், அதாவது இந்த கம்ப்யூட்டரே வந்து எல்லாம் பார்த்துக்கும், பட் வந்து கம்ப்யூட்டர்லாம் வாங்கணும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கில் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க் வந்து ஒவ்வொரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நாலு அடையில் அப்படியே போக என்ன ஆகுதுன்னு வச்சுங்க, பேங்க்கில் எல்லாருமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே டிரான்சாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேங்க் வந்து அவங்களுக்குன்னு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து மானிட்டர் பண்ணும், கேஷ் போடுறானா, கேஷ் எடுக்கிறானா, அவன் தான் எடுக்கிறானா, இல்லை அவன் தான் போகிறானா, இல்லை யாராச்சும் வந்துட்டு ஃப்ராடு தனம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுறானா சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப்பாக வந்துட்டு பண்ணோம்னா, அதாவது வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒரே இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பேங்க் வந்து பிரித்து பிரித்து பண்ணிட்டுருக்கு, இதே வந்துட்டு ஒரே பேங்க் வந்துட்டு பண்ணுது, ஒரே பேங்க் வந்து எல்லாத்தோட பேங்க்கையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுதான் வந்துட்டு இந்த மாஸ்டர் கார்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு அமெரிக்கா பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல இருக்கும். ஓகேவா? அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எப்படின்னா ஒரு சிப் மாதிரி, அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ஏடிஎம் கார்டு கொண்டு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பேங்க்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணல, நார்மலாக வந்துட்டு நம்ம போய் பேங்க்கில் போயிட்டு கேஷ் எடுக்கிறோம், பேங்க்லேருந்து கேஷ் எடுக்கிறோம், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இவங்களாம் சேர்ந்துட்டு நாங்களும் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்துட்டு இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்துட்டு இது பண்ணோம், ஏன்னா வந்துட்டு இந்த பேங்க்கில் வந்து கஸ்டமர்ஸ் அதிகம், தென் அதுமெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப பெரிய பேங்க்னால வந்துட்டு அது வந்து கண்டுக்கல. ஓகேவா? தென் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த சின்ன சின்ன பேங்க்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்துட்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி நம்ம ஒரு நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்துட்டு இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து பெரிய பேங்க்னால வந்துட்டு அவன் நெட்ஒர்க் வந்து அவனே தனியாக மீன்பேன். ஸோ இந்த சின்ன சின்ன பேங்க்லாம் குரூப்பாக க்ரியேட் பண்ணது தான் வந்துட்டு இந்த மாஸ்டர் கார்டு. ஓகேவா? அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வேறு பேர் தான் வந்து வச்சுருந்தாங்க, தென் இப்போ யூஎஸ்ஏல வந்து நிறைய குட்டி குட்டி பேங்க்லாம் ஜாயின் ஆகுது, தென் அதுவும் இல்லாமல் வந்து யூரோப்பு, யூகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏஷியா, இந்த மாதிரி நிறைய பேங்க்லாம் வந்துட்டு ஒட்டுக்காக வந்துட்டு ஜாயின் ஆகி தான் வந்து இந்த மாஸ்டர் கார்டு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணாங்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபார்ம் பண்ணோன்னே இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கும் வந்துட்டு ஃபால் டவுன் ஆகுது, அவனோட எக்கனாமி வந்துட்டு என்ன இது இவனுங்களாம் ஒட்டுக்காக செஞ்சிடலாம், நம்ம வந்து தனியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா மாதிரியே வந்துட்டு நிறைய பேங்க் இருக்குங்களா மற்ற கூட சேராமல, ஸோ அவங்களாம் வந்து ஒரு நெட்ஒர்க்காக வந்துட்டு தான் இந்த விசான்னு சொல்லிட்டு வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு விசா மாஸ்டர் கார்டு வந்துட்டு வேர்ல்டு வைட் டிரான்சாக்ஷன், அதாவது இது இப்போ வந்துட்டு
இந்த யூகேவும் இருக்கும், யூரோப் இருக்கும், ஏஷியா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஜாயின் டுகெதராக இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த விசா மாஸ்டர் கார்டு வந்து வேர்ல்டு வைடு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. தென் இந்த ரூபே கார்டுன்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சிருப்போம் பார்த்துருக்கீங்களா, அது பார்த்தோம்னு வச்சுங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் வந்துட்டு கொண்டு வந்தப்பட்டது ஓகேவா. ஸோ இப்போ இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்க, நார்மலாக நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மளோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 ரூபா கொடுத்தாத்தோ யூஎஸ் டாலர் வந்து ஒரு யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி வந்து 80 ரூபா கொடுத்தாத்தோ ஒரு யூரோப் யூரோ கரன்சிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட இது வந்து ரொம்ப வந்து தள்ளியிருக்கு. அதனால் வந்துட்டு அவங்க கூட வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா, அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாஸ்டர் கார்டு இல்லைனா வந்துட்டு இந்த விசா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபீ வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு இந்த நம்ம இதில் வந்து நேஷ்னல் பேமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளே ஒன்று புதுசாக கொண்டு வரலாம். எப்படி வந்துட்டு அவங்க இனிஷியலாக வந்துட்டு மாஸ்டர் கார்டு வந்து கொண்டு வந்தாங்களா, ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த ரூபே. ரூபே வந்து இந்தியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க, அதை அப்படியே பார்ப்போம் ஓகேவா. ஸோ இந்த ரூபே கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்திய பேங்க்ஸ்லாம் வந்துட்டு சேர்ந்து எல்லாமே நாங்கள் வந்து ரூபே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபே மெத்தட் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பேங்க் வந்துட்டு அவ்வளோக்கா வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது கொஞ்சம் கம்மியாக கட்டினா ரொம்ப கம்மி தான் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்மளும் வந்து ரூபே கார்டெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா பேங்க்ஸ் மேக்ஸிமம் எல்லா பேங்க்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் வந்து ரூபே கார்டு வந்துட்டு கொடுப்பாங்க, அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் கார்டு இல்லை விசா கார்டுன்னு வச்சுக்கோங்க, இயர்லி வந்துட்டு இந்த ஏடிஎம் இது சார்ஜஸ் அதுவும் இல்லாமல் இந்த கார்டு சார்ஜஸ் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இருந்தால் அந்த கார்டு வந்து ஒரு டைம் கொடுத்துருவாங்க, தென் வந்துட்டு அது எக்ஸ்பீரி ஆயிடுச்சுனா ரெண்டாவது கார்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு 300-400 பே பண்ணுவேன். அதே வந்து ரூபே கார்டுக்கு வந்து அதுமாதிரி இருக்கும், அது ஏன்னா வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே தானே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்தியா கோட்டில் மட்டும்தான் இருக்க மாட்டாங்க, வெளியிலேயும் போகிறாங்கல்ல. ஸோ வந்துட்டு இனிவே இந்த மாஸ்டர் விசாலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த ரூபே வந்துட்டு சில இதோட நெட்ஒர்க் வச்சுட்டு கொஞ்சம் அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட், அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா வெளியிலேயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து இந்த மாஸ்ட்ரோ பார்த்திங்கன்னா அதுவும் அந்த மாதிரி தான், பட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மாஸ்டர் விசா கம்பேர் பண்ண வந்து காசு கம்மி. பட் வந்து அதுவும் வந்துட்டு இன்டர்நேஷ்னலாக வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனை பொறுத்தா வந்துட்டு அக்செப்ட் ஆகும். இப்போ வந்துட்டு எனக்கு இங்கே ஒர்க் ஆகிற மாஸ்டரோ வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ இந்தியா இல்லைன்னா துபாய் அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னா சில பேங்க் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஃபோன் பண்ணி சொன்னோன்னா போதும் அவங்க ஆக்டிவேட் பண்ணி விட்றாங்க, நாங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது மாஸ்டரோ கார்டு வந்து. தென் இதுவும் இல்லாமல் அந்த இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, இந்த டிஸ்கவர், இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ இந்தியாவில் வந்துட்டு எப்படி வந்து ரூபே இருக்குது, அதே மாதிரி வந்து சிங்கப்பூரில் அவங்க தனியாக வச்சுருக்காங்க, பிரேசிலில் வந்து தனியாக வச்சுருக்காங்க, யூஎஸ்ஏ வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொன்று வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு இந்த மாஸ்டர் விசா இந்த இதெல்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு இந்த கொண்டு வந்தது இந்த இஎம்வி சிப்புன்னு சொல்லிட்டு, இந்த ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப் மாதிரி முன்னாடி வந்துட்டு சிம் கார்டு வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அது அது பெருசாக இல்லை. யூரோப்பே யூரோப்பியனாக வந்துட்டு இந்த யூரோப்பியன் குரூப் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கார்டு, வின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசா. இவங்க மூணு பேர் கொண்டு வந்தது தான் வந்துட்டு இந்த சிப். இந்த சிப்பு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் செக்யூரிட்டிக்காக, அதாவது இப்போ நார்மலாக வந்துட்டு மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் தான் வந்துருக்கு. மேக்னெட் ஸ்ட்ரைப்னா முன்னாடி கொடுத்த ஏடிஎம் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு பிளாக் கலர் டேப் விட்ட மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன டேட்டா இருக்கோ, உன்னோட டேட்டா, உன்னோட நேம் என்ன, உன்னோட கார்டு இது, உன்னோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்களா. ஸோ நம்ம வந்துட்டு எங்கே போய் வந்துட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ஷாப்பில் போய் ஷாப் பண்ணுறோம், கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறோம், நம்ம டேட்டா வந்து ரீட் பண்ணுது, காசு இருந்துச்சுன்னா காசு எடுத்துருது, காசு இல்லைன்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அப்படியே வந்து டிக்ளேர் ஆகிடும், அவ்வளோதான். அதுதான் வந்து இந்த மேக்னஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்து. பட் இந்த இந்த இஎம்வி சிப்பில் வந்துட்டு அப்படி வந்து ஈஸியாக வந்துட்டு நடக்கிறது இல்லை. அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கார்டுக்கு இப்போ வந்துட்டு எனக்கு என்கிட்ட வந்துட்டு அந்த இஎம்ஐ சிப்புள்ள ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது ஓகேவா. ஸோ அதை வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ண பாரு வந்துட்டு அதை சொருவேன்னா, அதை சொருவேன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த என்னோடய கார்டுக்குமே அந்த மிஷின் இருக்கும்ல அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு சேர்ந்து ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஓகேவா. ஸோ அந்த நம்பர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்துட்டு இன்டர்நெட் வழியாக வந்துட்டு என்னோடய பேங்க் அத்தாரைசேஷனுக்கு போய் வந்துட்டு வெரிஃபை ஆகும், ஓ இது வந்துட்டு இவனோட பேங்க் தான், இது வந்து இவனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை ஆனோடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பின் வந்து கேட்கும். இதில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து பின் கேட்காது. இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறவங்களால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னா வச்சுக்கோங்க, அந்த டேட்டா வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது ஓகேவா, அந்த டேட்டா வந்து மாறவே மாறாது. அதுவே வந்துட்டு இந்த இஎம்இ சிப்பில் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் சொல்ல ஒவ்வொரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் மோர் செக்யூரிட்டியாக இருக்குது. பட் அந்த மேக்னெட் சிப்பில் வந்து டேட்டா வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால வந்து அந்த டேட்டா வந்து ரீட் பண்ணிட முடியாது. அதாவது நீங்கள் வந்துட்டு
அந்த ஒரு நார்மலாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பார், அந்த கார்டை சொருவினு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஸ்கிம்மர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேவா, அதில் இருக்காது. அந்த ஸ்கிம்மர் வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த மேக்னெட் சிப்பில் என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ரீட் பண்ணி அது வந்து மெமரி பண்ணிக்கும் ஓகேவா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அந்த கார்டு வந்து ஒரு ரீட் பண்ணதில்ல, ஸ்கிம்மர் இல்லாமல் ரீட் பண்ணதில்ல, அப்போவே வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியுமாம்மா. ஆனால் வந்துட்டு அவங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி ஸ்டோர்லாம் பண்ண முடியுமாம்மா. இதனால தான் வந்துட்டு அந்த இது கொஞ்சம் வீக்காக இருக்குது. இப்போ ஸ்டோர் பண்ணேன்னா அந்த டேட்டா வந்துட்டு இன்னொரு கார்டு வந்து நான் புதுசாக ப்ரிண்ட் பண்ணி அதில் ஒட்டிட்டு நான் வந்து காசு வந்துட்டு யாரோட தானே எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் இந்த இது இருக்க பார்த்தா நீங்கள் வந்து நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எஸ்பிஐ ஏடிஎம் இந்த ஏடிஎம்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க புதுசாக ஒன்று இருந்துச்சு, அவன் வந்து என் காசு வந்து எடுத்துக்கிட்டான், இந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துடும். பட் வந்து இந்த இஎம்பி சிப்பில் வந்துட்டு கொஞ்சம் வந்து மோர் செக்யூரிட்டி இருக்கிறதுனால வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதுலேயே வந்துட்டு இஎம்பி சிப் வந்துட்டு பின் வச்சு வரும், தென் வந்துட்டு பின் இல்லாமல் வந்துட்டு இது வச்சு வரும், என்னென்னா சிக்னேச்சர் வச்சு வரும். சில கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து, அதாவது யூஎஸ்எல்லாம் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வச்சு தான் வந்துட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்துட்டு பின் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க, அது வந்துட்டு காமனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் வந்துட்டு காண்டாக்ட் லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு மேக்ஸிமம் அந்த கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, டெபிட் கார்டுலேயே வந்து கொடுக்குறாங்க. பட் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துருச்சான்னு பார்த்தோம்னா கிடையாது, ஏன்னா இப்போ தான் அது வந்துட்டு இருக்கு. அது வந்து எதுக்குன்னா சும்மா வந்துட்டு ஷார்ட் டைம், அதாவது ரொம்ப வந்துட்டு கம்மியாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதாவது நான் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு சொருவி பின் போடுறதுக்கு வந்து லேட் ஆகுதுல. ஸோ வந்துட்டு இமீடியட்டாக எப்படினாலும் ஏன் கார்டுன்னு தெரியுது. இப்போ 10 ரூபானா வந்து பெருசாக வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு வேறு யாராச்சும் அந்த கார்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணாலும் 10 ரூபா வந்து பெருசாக போகுது. ஸோ வந்துட்டு அது எப்படி இருக்குன்னா அதே கார்டு தான், சும்மா வந்துட்டு நம்ம மிஷின் மேலே வச்சிங்கனாலே போதும் அமௌண்ட் வந்து எடுத்துடலாம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் இல்லைனா 2000 ருபீஸ் அந்த லிமிட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த காண்டாக்ட்லெஸ் வந்து ஒர்க் ஆகாது, அதுலேயும் வந்து காண்டாக்ட்லேயே வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு பின் வந்து கேட்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ செக்யூரிட்டியாக வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்டர் கார்டு என்ன, விசான்னு எதுக்கு, குரூப் என்னென்ன, இந்த இஎம்வி சிப் எதுக்கு, இந்த மேக்னெட்டிக் சிப் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட பார்க்கலாம். இந்த இதில் பற்றி ஏதாச்சும் நான் ஏதாவது தப்பாக சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் தப்பு சொல்லணும்னு நினச்சா ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் போகும்போல பாய் பாய்.